ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜபா வெப்கம் சேனல். ஐம் டாக்டர் ஜபராஜ். இன்னைக்கு இந்தியா போஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் வேகன்சிஸை பற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலுக்கு கிடைச்சிருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. இந்தியா போஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு கீழே வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அஞ்சல் துறையில் கிராம அஞ்சல் ஊழியர் பணி, இது வந்து வேகன்சி கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சி இருக்குன்னா வந்து 3162 வேகன்சிஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு வில்லேஜஸ்லேயும் வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்குது. இதுக்குரிய கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் இன் அடிஷன் டு த 10th சர்டிஃபிகேட், நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணி அதில் உள்ள ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் 10th மேலே படிச்சிருந்து அதில் வந்து +2 யூஜி பிஜிலாம் படிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா தனியாக வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்க தேவையில்லை. இந்த வேலைக்குரிய டெஸ்டினேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம அஞ்சலக அதிகாரி, கிராம தபால்காரர், இந்த மாதிரி வந்து ரெண்டு டெஸ்டினேஷனில் வந்து கொடுக்குறாங்க. ஏஜ் வந்து அப்ளை பண்ணணும்னா வந்து 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே பண்ண முடியாது, 18 வயசு கீழேயும் பண்ண முடியாது. சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 14,500 ரூபாய் வரைக்கும், 10,000 to 14,000 rupees கிடைக்கும். இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்போ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வந்து எக்ஸாம் எதுவும் கிடையாது. பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரிவியஸ் 10th சர்டிஃபிகேட், 10th உள்ள மார்க்ஸு, அதர்வைஸ் யூஜிபிஜியில் உள்ள மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இது வந்து எதில் அப்ளை பண்ணணும்னா வந்து ஆன்லைனில் வந்து APPOST APPOST.IN/GDS online இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதை இந்த லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன். அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து 100 rupees பே பண்ணணும். பட் இந்த ஃபீஸ் எக்ஸம்ஷன் வந்து யாருக்கெல்லாம் வந்து உண்டுன்னா வந்து லேடிஸ் வந்து ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி SC ST கேண்டிடேட்ஸ் வந்து ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. இன்ன ப்ளஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் ஆல்சோ ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். மற்ற எல்லாருமே வந்து 100 rupees வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இது வந்து நீங்கள் வந்து ஒன்று வந்து ஆன்லைனில் பே பண்ணலாம், அதர்வைஸ் நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அங்கேயும் நீங்கள் வந்து பே பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து 30th September, இந்த மாதம் வந்து 30ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட். உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் டவுட் வருது அப்படின்னா வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. அதர்வைஸ் பக்கத்தில் உள்ள நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் கேட்டாலும் அங்கேயும் சொல்லுவாங்க. சரி, இப்போ நான் வந்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத வந்து ஒரு சின்ன டெமோ மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். கவனமாக வந்து பாருங்கள், அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆயிருங்க. இந்தியா போஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். அதை ஓப்பன் பண்ணோடனே GDS ஆன்லைன் என்கேஜ்மெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து Stage 1 வந்து இதிலே கொடுத்துருக்குறாங்க பாருங்க, ஸ்டெப்ஸ் டு அப்ளை பார்த்தீங்கன்னா Stage 1 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து அந்த ஃபில் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு உங்களுக்கு மட்டும் உள்ள தனியாக உள்ள யூனிக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க. தென் செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஃபீ பேமெண்ட் ஸ்டேஜ். ஃபீஸ் பேமெண்ட்னா வந்து 100 rupees வந்து பே பண்ணணும் ஆன்லைனில். பட் அதில் வந்து எக்ஸம்ஷன் யாரெல்லாம் பே பண்ண வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தேர்டு Stage 3 வந்து அப்ளை ஆன்லைன். ஸோ இந்த 3 stages முடித்தாதான் முடித்து உங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்னி வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியூலாம் பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்னி வரும். அதுக்கப்புறம் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த 3 stages முடித்தாதான் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி வர அர்த்தம். ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதான் வந்து 1st stage. அதை நான் உங்களுக்கு வந்து டெமோ காட்டுறேன் பாருங்கள். இதில் மேலே பார்த்தீங்கன்னா Stage 1 ரிஜிஸ்ட்ரேஷன், இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிறது வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும், செப்பரேட் விண்டோவில் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து மேலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, ப்ளீஸ் நோட் தட் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டட்ரி ஃபார் அப்ளைங் ஆன்லைன். அதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து மேண்டட்ரி, கம்பல்சரி. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னாலே இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். அடுத்த கண்டிஷன் வந்து
ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் வந்து பண்ண முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து பண்ண முடியாது. அது அடுத்த கண்டிஷன் வந்து ஒன்லி ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இஸ் அலவுட் வித் ஒன் மொபைல் நம்பர். அதாவது ஒரு மொபைல் நம்பரை வச்சு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ண முடியும். ஒரே மொபைலை பேஸ் பண்ணி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு பேருக்கு வந்து பண்ண முடியாது. கேண்டிடேட்ஸ் ஹூ டிட் நாட் கெட் த ஓடிபி, உங்களுக்கு எதுவும் ஓடிபி வரல அப்படின்னா வந்து இதில் ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. திரும்ப வந்து ஓடிபி வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து மறந்துட்டீங்க, இல்லை ஃபீஸ் பேமெண்ட் ஐடியை வந்து மறந்துட்டீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க, இந்த இதை கிளிக் ஹியர்னு சொல்லி இந்த கிளிக் ஹியரை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்குது, எல்லாத்தையுமே வந்து பே பண்ணணும். உங்களுடைய நேம், ஃபாதர்ஸ் நேம், மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், இமெயில், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இந்த மாதிரி வந்து நிறைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்கிறாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஃபில் பண்ணுறது நீங்களே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியூ பார்க்கணும். தென் இந்த ரெண்டு செக் பாக்ஸ் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் கொடுத்துட வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஜாப் வேணும், போஸ்ட் ஆஃபீஸ் லைனில் வந்து வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இம்மிடியட்டாக அப்ளை பண்ணுங்கள், லாஸ்ட் டேட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதுங்க. இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், கேரியர் கைடன்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வந்து இமிடியேட்டாக உங்கள் ஸ்க்ரீனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சி யூ, குட் லக்.